அடுத்த நாம 14வது தபராஜ பச்சையே நமோ நமஹ. தபராஜ டேஷ் அண்டர்லைன் பண்ணி, தபராஜ டேஷ் தவத்திற்கு அரசனான பச்சையே அண்டர்லைன் பண்ணி, டேஷ் தலைவனுக்கு நமோ நம டேஷ் போற்றி போற்றி. நெக்ஸ்ட் பேரா ஹெட்டிங் தவம் கொலோன். தவம் தபம் என்பது, தபம் என்பது ஆமாப்பா முதல்ல சொன்ன தவம் ஹெட்டிங். தபம் என்பது அண்டர்லைன் பண்ணி வட சொல். தவம் என்று தமிழில் வழங்கும் அண்டர்லைன் பண்ணி. தப்பு என்ற தாதுவுக்கு கொடுத்துதல், கொளுத்துதல், கொளுத்துதல், பர்ன் எரிய விடுறது பிராக்கெட். அதே இன்று இங்கிலீஷும் போடுறது டு பர்ன் என்று பொருள். மன உரிமை பெறவும் கமா, மன உரிமை பெறவும் ஆசை முதலிய அழுக்குகளை போக்கவும் கமா, அவற்றின் இருப்பிடமான உடலை ஒருத்தல் என்பதாம். உடலை ஒருத்தல். இக்கருத்தையே தவம் என்பதற்கு கொட்டேஷன். மனம் பொறி வழி போகாது நிற்றற் பொருட்டு விரதங்களால் உண்டி சுருக்கலும் கமா, கோடைக்கண் வெயிலில் நிற்றலும் முதலிய செயல்களை மேற்கொண்டு அவற்றால் தம் உயிர்களுக்கு தம் உயிருக்கு வரும் துன்பங்களை பொறுத்து. ஆமா இந்த வெயில் இல்ல, இந்த வெயில பாருங்க தெரியும் கால் சுடுபோடும். பொறுத்து பிற உயிர்களை ஓம்புதல் கொட்டேஷன் என்று அண்டன் பண்ணி. பரிமேல் அழகர் அவரோட வார்த்தை. பரிமேல் அழகர் உரை கூறியது உண்ணுக. ஆமாமா இல்ல தபத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு. தபத்துக்கு இது டெபினேஷன், இதுதான் டெபினேஷன். புலங்கள் எல்லாம் போக வச்சாம கஷ்டங்கள் எல்லாம் பொறுத்துக்கிறது சவம் அவர் சொல்றாரு. நான் திருவிழாற்று பழையிருந்து நான் ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்கேன் பிராக்கெட்ல. நண்பகர் பலவுடன் கழிந்த உண்டியர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் சாப்பிடாம. இகளோடு செற்ற நீக்கிய மனத்தினர் பகை கோபம் ரெண்டையும் பகை கோபத்தை அடைக்கினார்கள். இதனால இருக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றது. அதனால அதெல்லாம் உண்டிய சுருக்கினால இதெல்லாம் பண்ற நீக்கிய மனத்தினர் பிராக்கெட் இது என்னோட. அப்புறம் அவரோட கண்டினியூஷன் உணவு உண்டி திருமலாட்பாடு. அப்புறம் அடுத்த கொட்டேஷன் இது அவரோட கண்டினியூ பண்றேன். இது குரல் உற்ற நோய் நோன்றல். ஆமா கொட்டேஷன் சிறுகுரல். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை, அதாவது கஷ்டங்களை தான் பொறுத்துக்கிறது, மற்ற வாழ்க்கை இது பண்ணக்கூடாது, துன்பம் செய்யாது. அற்றே தவத்திற்கு உரு. தவத்திற்கு இதான் டெபினேஷன். அற்றே தவத்திற்கு உரு கொட்டேஷன். தவம் என்பது உணவில்லாமை அன்றி வேறில்லை. உணவை கட் பண்றதும் தவம் என்ற பொருளில் கொட்டேஷன். வேதம் சம்ஸ்கிருதம் த ப இச்சி த ப இச்சி இச்சி என்று கொட்டேஷன். த ப இச்சி தப்போ நானச நாத்பரம். நானச நாத்பரம் அது தேவை வேற இல்லை. அண்டர்லைன் பண்ணி தைத்தியாருண தைத்திரியாருண சாக்கை நாராயணத்தில் அதுவெல்லாம் அண்டர்லைன் வருகிறது. ஃபேமஸ் அருணம் அருண சாக்கை பாட சூரிய நமஸ்காரம் மந்திரம்லாம் இதெல்லாம் வரும் ஏறுகிறது. அவற்றால் உணவு முதலியவற்றை நாராயணம் வருகிறது. இந்த சொன்ன சுலோகம் அவற்றால் உணவு முதலியவற்றை ஒழித்து இயற்றப்படும் தவமெனப்பட்டன. இயற்றப்படும் விரதங்கள் தவமெனப்பட்டன. இவை அனைத்தும் உள்ளம் தூய்மை உற்று இறைவனை ஒருமுக உணர்வுடன் தியானிக்க அமைந்த உபாயமே எங்க கொட்டேஷன் சம்ஸ்கிருத. நா தபஸ் கஸ்யாத்து மஜ் ஞானேதிக்கம். ஞானேதிக்கம் அதாவது இருக்கிறத வேறவே ஞானத்துக்கு அதிகம் கிடையாது. ஞானேதிக்கம் அதிகம் அதிகம் ஞானேதிக்கம் சம்ஸ்கிருதம் அதிகம் தமிழ்ல சொல்றோம். கர்மசித்திர் ஆமா கர்மசித்திர் கர்ம வேத்யேவம் ஹ்யாஹ ஹிஹ்யாஹ ஹஹு ஹிஹ்யாஹ ஹ்யாஹ ஹிஹ்யாஹ ஹ்யாஹ வேத்யேவம் ஹ்யாஹ வேத்யேவம் ஏவம் ஹ்யாஹ தபசா தபசா ராப்யதே 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 சத்வம். அர்த்தமே சொல்லியிருக்காரு, அது அர்த்தம் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. பிராக்கெட் அர்த்தம் வந்துருக்கு. தபசில்லாருக்கு ஆன்ம ஞானம் உண்டாதல் இல்லை. அதான் நா தபஸ் கஸ்யாது மஞ்ஞானேதிகம் உண்டாதல் இல்லை. ஆன்ம கண்ம பிரயோஜனமும் உண்டாவதில்லை. ஏனெனில் தவசினால் சத்துவம் சித்த சுத்தி பியூரிட்டி ஆஃப் மைண்ட் ஏற்படுகிறது. சத்துவம் சித்த சுத்தி ஏற்படுகிறது கொட்டேஷன் என்று அண்டர்லைன் பண்ணி. மைத்ராரண்ய உபனிஷத்தில் காணப்படுகிறது. எனவே சித்த சுத்தியின் பொருட்டு செய்யப்படுவது சவம் என பெற்றோம். நெக்ஸ்ட் பேரா கொட்டேஷன். உணவிலே உயிர் இருக்க உற்ற இக்காலத்தும் மாந்தர் இத்தவற்றை ஏன்னா சாப்பாட்டே தான் நம்ம உசுறு
அதனால ஜாஸ்தி இது மாதிரிலாம் இந்த காலத்துல பண்ண முடியாது. அதே சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல சுற்றியில வந்து காலத்துல யாச்சும் பண்ண முடியாது, முடிஞ்சாலும் செய்யலாம். ஏன்னா நமக்கு சாப்பாடு தான் மெயின். அதுக்கு ஒரு இது சொல்றாரு காரணம் என்ன, இயன்ற அளவே முடிஞ்சவரலாம் இயக்கத்தக்கவராவர். இன்னோர் போன்றோர், இன்னோர் போன்றார் அல்லாதாரே. அதான் இவா இல்ல அந்த காலத்துல இன்னொரு போன்ற இப்படிப்பட்ட மனுஷா இல்லாதவா அல்லாதாரே. பண்டை காலங்களில் நமக்கு இதுல படிக்கணும்னா 12 நாள் 1000 ஆண்டு தவம் இழைத்திருந்தனர். இவ்விவரம் இல்ல அது ஒரு கண்டினியூஷன், இதுக்கு ஒரு சப் கொட்டேஷன். இது வந்து எதுல வருது, அதுக்கு மூலம் விவரம் கொட்டேஷன். உயிரானது முதல் பிராக்கெட்ல கிறிஸ்த யுகத்தில் எலும்பிலும், ஆமா, இரண்டாம் பிராக்கெட்ல திரேதா யுகத்தில் தசையிலும், மூன்றாம் பிராக்கெட்ல துவாபர யுகத்தில் உதிரத்திலும், ஆமா, நான்காம் பிராக்கெட்ல கலி யுகத்தில் சோறு முதலியவற்றிலும் இருக்கும் என்று அண்டர்லைன் பண்ணி. பராசர ஸ்மிருதி பல பேர் ஸ்மிருதினு அது ஒரு ஸ்மிருதி. ஆமா, நாம இங்கெல்லாம் ஆபஸ்திரம ஸ்மிருதி, வைஷ்ணவர்கள் அநேகமா பராசர ஸ்மிருதி தான் சொல்லுவோம். ஆச்சார காண்டம் அது அண்டர்லைன், பராசர ஸ்மிருதி ஆச்சார காண்டம் அது வந்து அண்டர்லைன். பகர்வதை யார் சொல்றாரு, அவரே கட்டி காமிச்சிருக்காரு, அவர் எல்லாம் படிச்சாரு. பாம்பனடிகள் எடுத்து காட்டி இவ்வித தவமும் முன்னே செய்த புண்ணிய பயனுடையார்க்கே கூடும். தவமும் தவமுடையார்க்கே ஆகும் என்பர், ஆகும் என்பர். அதனால் நம் அருணகிரியார் அழகா பண்ற, அதாவது திருப்பி சொல்லி அதோட சென்டென்ஸையும் கண்டினியூ பண்ற மாதிரி போட்டிருக்காரு. நல்ல ஒரு இந்தியோட பிராக்கெட்ல காய் இது கொட்டேஷன்ல காய்கனி துய்த்தும் காயம் ஒருத்தும் காசினி முற்றும் தெரியாதே அந்த பிராக்கெட்ல எழுதிங்க, நான் சேர்த்திருக்கேன். யாருக்கு எந்த காவி ஒருத்தும் எழுதிங்க, அதாவது காசினி முற்றும் தெரியாதே. இளம்பூரணனது வச்சனம் அதை சேர்த்துக்கிறார் அப்படி அழகா. இளம்பூரணனது இணையடி கமலாலயத்தில், சென்ன கமலாலயத்தில் சொல்றாரு, இணையடி கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமற்றில் செய்யத்தக்க முறைப்பட்ட தியானமே தவம் என்றனர். இந்த பாட்டுல பாடபேதம் இதுவரை நான் எங்கேயுமே நோட் பண்ணதில்ல, இவரோட பாடபேதம் வேற மாதிரியா இருக்கு. வேட செழுந்தினை தவம் என்றனர் கொட்டேஷன். வேட செழுந்தினை காத்து இதன் மீதில் இருந்த பிராட்டி விலோச்சன அம்புகளால் செயல் டேஷ் தடுமாறி மேனி தளர்ந்துருகா பரிதாபமுடன் புனமேல். இங்க கவனிங்க, நம்ம பாடாதான் திருவேளை சொல்ல திரிவேளை, அங்க போய் திரிகிறார் இதல்ல, இதன் திரிந்தவனே திரிவேளை புகுந்த பராக்கிரமம் அது பாடி நாடறியும்படி கூப்பிடு நாவலர் தங்களினார் தங்களினார். நம்ம இதுல தான் வரும் பாடமே கடையா தங்களினார் 14 உலகங்களும் ஏற்றிய அன்றன் பணி இருதாளில் நாறு கடம்பனியா பரிவோடு பணிந்து செடாட்சரம் நாட அருந்தவம் வாய்ப்பதும் ஒரு நாடே நாட அருந்தவம் அதுபோல அண்டர்லைன் பண்ணி வாய்ப்பதும் ஒரு நாளே என்கிறார். மலையாறு கூறழ வேல் வாங்கினானே வணங்கும் அன்பு நிலையே மா தவம் என்று அறிகிறோம். அதில் மா தவம் என்று அறிகிறோம். நெக்ஸ்ட் பேரா ஹெட்டிங் அண்டர்லைன் பண்ணி தவராசன் அரசன் என்பான் குடிமக்களை காக்கும் கடமை பூண்டவன். அவனது ஆட்சியில் நாட்டில் வாழும் நன்மக்களே அன்றி காட்டில் வாழும் கடும் தவசியர்களையும் கமா அவர்தாம் மேற்கொள்ளும் தவ முதலியவற்றிற்கு இடையூறு வாராமலும் விஸ்வாமித்திரதான் கூட்டி போறாரு அந்த யாகத்துக்கு தொந்தரவு பண்றாங்கன்னு ராமர் பெறாரு. காக்கின்றவன் ஆதலால் கமா அண்டர்லைன் பண்ணி காவலன் என்றும் ஒரு பெயர் அவனுக்கு வழங்கும். நமது முருகவேளும் தவமாதவங்கள் பயில் அடியாளர்களே காக்கின்றான். சிவன் இது கொட்டேஷன், அதனால நான் எழுதியிருக்கேன் இங்கே என்பது சிவஞான புண்டிரிக, சிவஞான புண்டிரிக மலமாதுதன் கரவி சிவபோகம் அன்பருக திருப்பவர் முளையிள மதியை எடுத்து சாத்திய சடைமுடி இறைவர் தமக்கு சாத்திர முறையருள் முருகா விடு அண்டன் மணி தவத்தை காப்பவர் இந்த ஐடியாவுக்கு தம்பிரானே. இந்த பாட்டு பின்பாதி போல சங்கப்போல பாட்டு மாதிரி வரும். இருள் விரி குழலை விரித்து தூற்றவும் வருக செய்து கூற்றவும் இருள் விரி. நெக்ஸ்ட் பேர் ஹெட்டிங் வேறு பொருள் தபராஜனாகிய பதி என்னாது தபராஜர்களது பதி எனவுமாம். ஆமா தப அதாவது அவர் தவராஜன் தபராஜர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு வச்சுக்கலாம் எனவுமாம். தபராஜர் ஆவார் அகத்தியர் எல்லாம் கமா போட்டுவாங்க நாரதர் அருணகிரியார் முதலிய தவ முனிவர்கள் கமா பராசர முனிவர் மக்களான 6 முனிவர்களுக்கும் தலைவனான 6 முனிவர்களுக்கும் தலைவனான குமார பிரானுக்கும் போற்றி போற்றி என்றும் கூறலாம்.
as per a heading under many. Tanigai Tavasier, colon. Common, comma, Makkal Manatil, comma, Kanalai, Mutruverk Yendre, Ma, Rakama, Tamarai, Mullai, Asohu, Murunilam, Yendre, Aindu Malagalai, Ambugalaha Vaitulda, Avanal, Avanodaya, Muirchi, Mutrilum Vetriperum, Kavi the Malagalaye, Edutu Turutu, மாலைகளாக்கி அணிந்து கொண்டனர் அழகிய மங்கையர். பிராக்கெட்ல நான் சேர்த்திருக்கேன். முதல் சென்டென்ஸுக்கு போய் அதை சொல்லிருக்கணும், ரெண்டாவது இந்த சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ்லயே சொல்லிருக்கணும். படரள்ளி மாமலர் பானமதுடை வில்லி மாமதனார். திருமலை பாட்டு. ஐம்புலன் அடக்கி தணிகை மலையில் பெரும் தவம் செய்யும் தவசியர் முன்பு பாடலும் நிகழ்த்தினர். பாடலும் நிகழ்த்தினர். நல்லா அழகா கொண்டு வர இந்த இந்த பாட்டுக்கு இது இது கொண்டு வர்றாரு. அவளை மயக்கத்துக்கு போய் பாடலாம் ஆடலும் பண்றான். தவராஜ பதியான, ஏன்னா தவத்தை காப்பவர் இல்லையா, அதுக்கு அதுக்கு சேர்த்துக்கிறாரு. தவராஜ பதியான தணிகை நாயகன் தவத்தை காப்பதால் ஏற்கனவே வந்திருக்க பாட்டு, தவத்தை காப்பவர் தம்பிரான், அவர்களது தவம் எவ்வாற்றாலும் கலையவே இல்லை. அது மட்டுமா கேள்விக்குறி. மேலும் மேலும் நீண்டு நீண்டு ஓங்கி வளர்வதாயிற்று. இதனை கண்ட மெல்லியலார் வியந்து நின்றனர். மெல்லியலான் பெண்கள். மெல்லியலார் வியந்து நின்றனர். அவ்வித மெய்யான தவத்து மேலோர் வாழும் தணிகை மாமலை தம்பிரானாக குகப்பிரான் விளங்குகின்றானாம். மாறன் வெற்றி கொள் பூமுடி குழலார் அன்றன் பணி வியப்புற நீடிமைத்தவர் வாழ் திருத்தணி மாமலை பரி தம்பிரானே. பிராக்கெட்ல போட்டுங்க, சேர்த்திருக்கேன் நான். ஏது புத்தியா என்று நம் அருகிரியார் நம் அருணகிரியார் அழுவது காண்க. சினாப்சிஸ் புறாகும். எனவே கமா தவம் என்பது அன்றன் பண்ணி புலன் அடக்கி புள்ளி மயிலோனை அன்றன் பண்ணி போற்றுவதே எனவும் கமா அவ்வித தவசியரை காக்கும் தலைவன் சண்முகநாதன் என்பதும் கமா அதனால்தான் மெய்த்தவர்கள் தணிகையில் நீடு வாழ்கின்றனர் எனவும் இலக்கண சுருக்கமாக இயம்பும் அழகை எண்ணி பாருங்கள் விழி. ஆதலால் நமது பாம்பநடிகளும் தவபதியாகவும் கமா தவசியர் வணங்கும் மாபெரும் தலைவனாகவும் விளங்கும் வேல் அண்ணலுக்கு வணக்கம் என்று கூறினார்.